வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முட்டை பிரியாணி செய்யலாங்க. முட்டை வந்து வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கணுங்க. புதினாங்க, கொத்தமல்லி தலைங்க, மல்லி வந்து ரெண்டுங்க, மிளகாப்பொடி ஒன்றரைங்க, சிக்கன் மசாலா ஒன்றரைங்க, மஞ்சள் வந்து முக்கால் ஸ்பூனுங்க. ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி புதினா பொடியெல்லாம் ஒட்டுக்க அரைச்சிக்கலாங்க. கொத்தமல்லி புதினா பொடியெல்லாம் அரைச்சாச்சுங்க. இப்போ தாளிச்சிக்கலாங்க. சின்ன வெங்காயங்க 150 கிராமுங்க, 3 பழுத்த தக்காளிங்க, 1 5 பச்சை மிளகாய்ங்க, இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் ஓட்டுக்கலாங்க. தயிர் எடுத்து வச்சுருக்கணுங்க. இப்போ தாளிச்சிக்கலாங்க. கடலெண்ணெய்ங்க 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்குங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்போங்க. பச்சை மிளகாய்ங்க, சின்ன வெங்காயங்க, கலர் வந்து நல்லா ப்ரௌனாக மாறணுங்க. கொஞ்சம் கலர் மாறி இருக்குங்க. இஞ்சி பூண்டு ஓட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் ஓடுங்க. அரைச்சதை போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. சால்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 3 டம்ளர் ரசிக்கிங்க, நீங்கள் அளவை பார்த்து போட்டுக்கோங்க. தயிர் ஊற்றிக்கலாங்க. 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சு தண்ணிங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடலாங்க. திறந்து பார்க்கலாங்க. முட்டை போட்டுக்கலாங்க. முட்டையை வந்து 4 பக்கமும் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி விட்ருங்க. லைட்டாக அரிசி போட்டுக்கலாங்க. அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. நீங்கள் போடும்போது கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு போடுங்க, தண்ணியோடு போட்டுறாதீங்க.
1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர்ங்க. இது கிச்சடி போனீங்க குழையாதுங்க, நீங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. மூடி போட்டு வைக்கலாங்க, கொதி வரட்டும். திறன் பார்க்கலாங்க, டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. கிச்சடி புண்ணி அரிசிங்க ஊற வச்சாலும் குழையாதுங்க. நீங்கள் வந்து ஊற வைக்கலன்னு 1 டம்ளர் தண்ணி எச்சாவே ஊற்றிக்கங்க. இப்போ நான் வந்து 3 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கணுங்க. ரெண்டு விசில் விடலாங்க, நல்லா ஆறிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாங்க. நல்லா கலந்து விடலாங்க. சூப்பரான முட்டை பிரியாணி ரெடிங்க. நீங்களும் இதுவால செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.